அண்ணன் பஸ் வந்துருச்சுனே. வரட்டும்டா, இந்த பஸ்ல தானே போறோம். இதே பஸ் தான்டா. பஸ் எல்லாம் சூப்பர் ஃபிகர்னே. இருக்கட்டும்டா அண்ணன், நம்மளே ஆயிடுச்சுனே. நம்மளா உங்கள்னே அண்ணன், பஸ் போயிடுச்சுனே. போகட்டும்டா, இன்னும் ஒரு 50 அடி போயிருக்குமா? போயிருக்குண்ண, வாங்கண்ண. இப்ப பார் நம்ம ஸ்டைல. சார் கொஞ்சம் உள்ளே இருங்க சார். ஆமா, உள்ள இருக்கவங்கலாம் பெரிய ரம்பா ஊர்வசிங்க. யோ, சீக்கிரம் பிரைவேட் சர்வீஸ் வந்து ஏத்துறதுக்குள்ள சென்மேரி காலேஜ் பஸ் ஸ்டாப் போ. அங்கதான் சூப்பர் பிகர்கள்லாம் இருக்கும். ஹாய் கேர்ள், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹப்பன், அடே லயோலா காலேஜ் பையன் முந்திட்டான்டா. ஐயோ, சூப்பர் பிகரா ஏத்துறானே. சை, இதெல்லாம் ஒரு பஸ், இதுல இருக்கிறதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதை கட்டி மேய்க்கிறதுக்கு ஒரு கண்டக்டர், இதுல அவசரமா ஏற சொல்றதுக்கு ஒரு பதினாயி. அண்ணா இப்ப இறங்குண்ணே. இறங்குவோம்டா அண்ணா. கண்டக்டர் விசில் வச்சிட்டாருண்ண. அடிக்கட்டும்டா அண்ணா. கீர் போட்டாச்சுண்ணே. போடட்டும்டா அண்ணா. வண்டி மூவ் ஆயிடுச்சுடா. நான் சார் நிக்கிற பஸ்ல ஏறணுங்கிற, நிக்கிற பஸ்ல இறங்கணுங்கிற, நீ எல்லாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவனுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே மாணவன் நான் தான்டா. இப்ப பார், இப்ப பாடுறா. கில்மாஸ் வந்துருச்சு. வாழ்வைக்கும் தெய்வமே வாருங்கள். வினிதா, அனிதா, சொர்ணா, வாமா. காலையில 6 மணில இருந்து தேவடு காக்குறோம். டேய் சாப்பிடுங்கடா. வாமா அனிதா, வாமா மீனு. அள்ளிக்கீங்க என்ன சார்? மஷ்ரூம் கட்டிங் பண்ணிடலாமா? ஏற்கனவே முடி சூப்பரா தான் இருக்கு, ஒன்லி ஷேவிங். அதுக்கு என்ன சார், அசத்திடுவோம். பெண்ணின் அழகில் மயங்கி இளைஞரின் தலை மொட்டையானது. சலூன் கடையில் கலாட்டா. தலை மொட்டை என்ன பெரிய விஷயம்? பொண்ணால எத்தனை பேர் வாழ்க்கையே மொட்டையா இருக்கு. அழகுனாவே ஆபத்து தான்டா. அருண் சூப்பர் ஃபிகர்ரா. எப்படிரா இந்த காலேஜ் ஃபிகர்ஸ் எல்லாம் மடக்கிற? கன்னி ராசினா மச்சான், உனக்கு மட்டும்தான்டா. இந்த கல்லூரி சாலையில் கொடுத்து வச்சவன் நீ தான்டா. புரியுதுரா, இவ்வளவு அவசரமாய வண்டியில ஏறி வந்தது சைட்டிங்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தானா? இவர்கள் காத்து காத்து கருத்து போனது யார் வருகைக்காகவோ. உங்க வாடகை அடுத்த வாரம் கண்டிப்பா கொடுத்துறேன். நீங்க போங்க சார், நான் தூங்கணும். Thank you.
லைலா பச்சை பாஸ் நியூ காலேஜ் எல்லாம் இறங்க. ஏண்டாப்பா, லயோலா காலேஜ் ஸ்டெல்லிங் ரோடில் இருக்கு, பச்சை பாஸ் காலேஜ் வந்து சேத்பட்டில் இருக்கு, எல்லாத்தையும் ஒரே இடத்துல இறங்க சொன்னால் எப்படிப்பா அது? பெருசு, நாங்கள் அங்கே படிக்கிறது என்னமோ வாஸ்தவம் தான், ஆனால் சென்ட் மேரிஸ் மகளிர் கல்லூரி இருக்கிறது இங்கே தானே. லேடிஸ் காலேஜ்னோடனே கிழவனே ஏறிட்டான் பாரு. இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. எடா மச்சி, நம்ம பசங்க யாருமே மதிக்க மாட்டானுங்க, இவருக்கு இவ்வளோ மரியாதை. இவர் என்ன எம்பியா மினிஸ்டரா? கையர்றா. மினிஸ்டர்னா முன்னாடி பத்துக்கார் பின்னாடி பத்துக்கார் போகும், வயிற்றுல என்ன புக்கு கிழிச்ச? அப்புறம் யார் காலேஜ் ப்ரொஃபஸரா? நான்சென்ஸ், ப்ரொஃபஸருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறான்? அப்போ யார் இந்த காலத்து பசங்க யாரை மதிப்பா? அந்த மலை அழகான ஒரு பொண்ணுக்கு அப்பா. ஆ, பொண்ணுன்னா எகிரிட்டானுங்க. இந்த வர பாருங்க, உங்கள் பொண்ணு அரிசி. எங்கம்மா இவ்வளவு நேரம்? come on, come on, quick quick, சீக்கிரம் வண்டியில ஏறு. ஹலோ அங்கிள், ஐ அம் குமார். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், சோ லாங், பை பை. தேங்க் யூ, பை பை. இப்படி ஒரு அன்பு தொலைய பார்த்ததே இல்ல. என்னங்க இதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு இவ்வளவு மரியாதை? இன்னும் புரியல. என்னடா கவிதை? நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன், என் கனவுல ஒரு பொண்ணு வருவான். அதே பொண்ணுடா, ஆனா அவன் முகத்தை மட்டும் பார்க்கவே முடியல. போடா மூஞ்சி, எத்தனை பேர் கண்ணுக்கு முன்னால அலையோட அலைய அலமோதிக்கிட்டு இருக்கு, அதை ரசிக்கிற விட்டு கனவு கனவுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. எனக்கு இருக்கிற ஒரே சுகம் என் கனவும், என் கனவு கண்ணியும் தான். டேய், இந்த பார், இந்த மாதிரி ட்ரீம்ஸ் ஆஃப் இந்தியா வருதுன்னு வச்சுக்க, பிராக்டிக்கல்ஸ் ஆஃப் இந்தியாவே போயிடும். ஆமா, ஹலோ டார்லிங். கவிதை என்பது வேறொன்றும் இல்லை, வாழ்க்கைதான். இட்ஸ் எ பிரிட்ஜ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். லிட்ரேச்சர்ல கவிதைங்கிறது ஒரு முக்கியமான அங்கம். அதை ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒன்னு புது கவிதை, இன்னொன்னு மரபு கவிதை. ஸோ நான் நேற்று எழுதிட்டு வர சொன்ன கவிதையை நீங்க எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து சப்மிட் பண்ணுங்க. என்ன எழுதலையா? தெரியும் தெரியும், பேசாம நோட்ஸை வந்து அடியில் வச்சுடுவோம். மேலே ரெண்டு நோட்டை பார்ப்பாங்க, அப்புறமா விட்டுடுவாங்க. எப்படி? ஓகே. இது யாருது? என்னோடது மேடம். என்னம்மா கவிதையை காணும்? இருக்குது மேம், சரியா பாருங்க. இல்ல மேடம், பெண்களோட மனசு தூய்மையான வெள்ளை பேப்பர் மாதிரிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லியிருக்கேன். மேம், நீயும் பேசாம கிளாஸை விட்டு வெளியில போங்கிறத நானும் சிம்பாலிக்கா சொல்லியிருக்கேன். நல்லதா போச்சு. கேர்ள்ஸ், நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? பின்ன எப்படி கவிதை வரும்? வெளியில உங்களை சுத்தி சுத்தி பசங்க எல்லாம் பெரிய கவிஞன் ஆயிடுறாங்க. யார்கிட்டயாவது மனசை பறி கொடுத்துருந்தா தானே கவிதை வரும். நீங்க இதயத்தை இரும்பல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்த கவிதையை பார்க்கலாம்.